ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கில்கால் காஸ்பல் மிஷன் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட விபிஎஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். விபிஎஸ்ஸின் தலைப்பு பாதுகாப்பவர்கள். இந்த பாதுகாப்பவர்கள் என்கிறதான தலைப்பில் தான் நம்ம தொடர்ந்து இப்போ 5 நாளுக்குரிய தலைப்புகள் மற்றும் மனப்பாட வசனம், ஸ்டோரிஸ், பைபிள் ஸ்டோரிஸ் ப்ளஸ் காமன் ஸ்டோரிஸ், இன்னும் ஸ்கிட் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாதுகாப்பவர்கள் என்கிறதான தலைப்பில் நம்ம எதையெல்லாம் பாதுகாக்க போகிறோம் என்கிறதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதலாவது வந்து முதல் நாள் நோக்கத்தை நம்ம இப்போது பார்க்க போகிறோம். முதல் நாள் நோக்கம் சிருஷ்டிப்பை பாதுகாப்பவர்கள். எப்படி நாம் சிருஷ்டிப்பை பாதுகாக்கிறது? ஆண்டவர் 6 நாளில் எல்லாவற்றையும் படைத்து 7 நாளில் ஓய்வெடுத்தார். அது மாத்திரமல்ல, தாம் படைத்த மனுஷனை தம் சாயலை தந்து இந்த உலகத்தை பாதுகாக்கவும் பயன்படுத்தவும் வைத்தார் என்று ஆதியாகமம் 2:15 நாம் பார்க்கிறோம். ஆனால் அதை மறந்துவிட்டு பாவம் செய்து இந்த உலகத்தையும் நம்மையும் தீட்டுப்படுத்தி அசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கொள்ளை நோய்கள், தூய்மை கேடுகள், மாசுபடுத்தல், இது மாதிரியான பிரச்சனைகள் இயற்கை பாதுகாக்காமல் வர விளைவுகள். அதனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் படைச்ச இந்த உலகத்தையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்தால் எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் நமக்கு நேரிடாது. நாமளும் பாதுகாப்பாக இருப்போம். இந்த சிருஷ்டிப்பையும் பாதுகாப்போம். இதுக்கு ஆதாரமாய் நாம் ஆதியாகமத்தில் பார்க்கிற தேவனுடைய சிருஷ்டிப்பை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அடுத்ததாக நம்ம மனப்பாட வசனத்தை பார்க்கலாம். முதல் நாள் மனப்பாட வசனம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 2:15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆதியாகமம் 2:15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆதியாகமம் 2:15. இதில் வந்து நான் வந்து மனுஷனைன்னு சொல்லும்போது சின்ன ஒரு மனுஷ பிக்சர் வரைஞ்சிருக்கோம். ஏதேன் தோட்டம்னு சொல்லும்போது ஏதேன் தோட்டத்தோட பிக்சர் நம்ம இதில் எடுத்திருக்கோம். அப்புறம் அவங்க வந்து மனுஷனை அங்கே அந்த ஏதேன் தோட்டத்தில் வச்சு அதை அந்த தோட்டத்தை பாதுகாப்பதற்காக பயன்படுத்தவும் காக்கிறதுக்காக ஆண்டவர் வந்து பட்டயத்தை வைத்தார். அதுக்காக தான் நம்ம இந்த சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு மனப்பாட வசனத்தை இந்த மெத்தடில் கற்றுக் கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து மனப்பாட வசனம் பார்த்துக்கிட்டோம். இந்த நாளுக்கான ஸ்டோரியை வந்து இப்போ வந்து சொல்லுவாங்க. ஹலோ, இன்னைக்கோட தீம் வந்து சிருஷ்டிப்பை காப்பவர்கள். இந்த தீமை பேஸ் பண்ணி நாம் இன்றைக்கி ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஜான்னு ஒரு பையன் தான். அந்த பையனுக்கு வந்து இயற்கைனா ரொம்ப பிடிக்கும். அவன் செடிகள் நடுறது, மரங்கள் நடுறது, இந்த மாதிரி அவன் வீட்டில் ஒரு தோட்டமே இருந்துச்சு. ஆனால் ஜானோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இயற்கையை எப்போ பார்த்தாலும் துன்புறுத்துறது தான் அவங்களோட வேலை. இங்கே ஸ்கூலில் போனாலும் அங்கே இருக்கிற செடிகளை நாசம் பண்ணுறது, ஸ்கூலில் விட்டு வந்தாலும் அங்கே இருக்கிற செடிகளை நாசம் பண்ணுறது, இந்த மாதிரி தான் அவங்க எப்போவுமே பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஜான் இது பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஐயோ, இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இயற்கையை நாசப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போய் சொன்னான், ஏய், இந்த மாதிரி இயற்கையை நம்ம துன்புறுத்தக்கூடாது. அவங்க கிட்ட கேட்டா, ஃபெலிஸ், உனக்கு பிடிச்ச ஃப்ரூட் என்ன அப்படின்னு கேட்டான். அப்போ ஃபெலிஸ் சொன்னால், எனக்கு வந்து பெனானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னான். அப்புறம் சாம் கிட்ட கேட்டான், சாம், உனக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் என்ன அப்படின்னு கேட்டான். அப்போ சாம் சொன்னால், எனக்கு வந்து பொட்டேட்டோ ரொம்ப பிடிக்கும், எங்கள் அம்மா அதை வச்சு ஃப்ரைடெலாம் பண்ணி தருவாங்க அப்படின்னு சொன்னான். இதை பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு தெரியுமா? இதெல்லாம் இயற்கையிலேருந்து தான் வருது. ஸோ அதனால் இதை நம்ம துன்புறுத்தக்கூடாது. நீங்கள் என் கூட என் வீட்டுக்கு வாங்க, நான் உங்களை என் தோட்டம் காமிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அவன் வீட்டுக்கு கொண்டு போனான். அங்கேனா அவன் வந்து பெரிய தோட்டம்லாம் காமிச்சான். ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. வா, இவ்வளோ நல்ல தோட்டம் இருக்குது, நல்ல செடிகள் இருக்குது, இவ்வளோ நல்லா பரிமாறிக்கிற அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஜான் சொன்னான், ஆமாம், இந்த இயற்கை இருக்கிறதுனால அதனால் நம்ம நிறைய பழங்கள் கிடைக்குது. இந்த இயற்கையினால தான் நமக்கு சுவாசம் கிடைக்குது, தணல் கிடைக்குது, உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே கிடைக்குது. ஸோ இதனால் இயற்கையை துன்புறுத்தக்கூடாதுன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்னான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சரின்னு சொல்லிட்டு அவங்க வீட்லேயும் போய் இந்த மாதிரி பெரிய தோட்டம்லாம் பண்ண பிளான் போட்டாங்க. இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஜான் மாதிரி இருக்கணும் நம்ம. இந்த மாதிரி யாராச்சும் இயற்கையை துன்புறுத்தும்போது அவங்கக்கிட்ட நம்ம போய் சொல்லணும், இந்த மாதிரி இயற்கையை துன்புறுத்தக்கூடாது, கடவுள் இந்த மாதிரி நமக்கு அழகான இயற்கையை தந்திருக்காரு, இதை நாம் நல்லா பரிமாறிக்கணும் அப்படின்னு சொல்லணும்.
இவ்வளோ ஒளியா இருக்கீங்க, என்னாச்சு? அது ஏன் கேட்குற? கொரோனா டைம்ல பீச்சுக்கு போக முடியல, பார்க்குக்கு போகல, எங்கேயுமே போக முடியல. உனக்கு எப்படி போச்சு? நானா ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். நீ மட்டும் எப்படி ஹாப்பியாக இருந்த? எங்களுக்கு நாங்கள் மட்டும் அமைதியாக தான் இருந்தோம். அதுவா, நான் தினமும் எந்நேரமும் நான் கிடைக்கிற டைம் எல்லாத்தையுமே ஆண்டவர் கூட ஸ்பெண்ட் பண்ணேன். அவரோட பைபிளை தியானித்து நான் படித்தேன். எல்லா நேரமும் ஆண்டவர் கூட நான் பேசினேன். அதனால நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஓ அப்படியா, சரி 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 வாங்க. ஏய் இங்க பாரு, இங்க எவ்வளவு குப்பை இருக்குன்னு. சரி வாங்க, இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணலாம். அதை நீ எடுக்காத, அதெல்லாம் கார்ப்பரேஷன் காரங்க வந்து எடுப்பாங்கம்மா. என்னப்பா, நம்ம இதையும் சுத்தமா இருக்கணும், நம்ம இருக்கிற இடமும் நம்ம சுத்தமா வச்சுக்கணும் இல்லையா? வாங்க க்ளீன் பண்ணலாம். வேண்டாம் வேண்டாம், நீ எல்லாம் எடுக்காத, அதெல்லாம் குப்பை. அதான் பாத்தியா, ஒரு சட்டம் கொண்டு வந்தார் பாத்தியா, அது ஸ்விட்ச் பாரத் கிடையாது. அந்த மாதிரி ஒவ்வொரு சட்டமும் கொண்டு வந்தாதான் நம்ம இந்தியாவே சுத்தமா இருக்கும் போல. என்னதான் பண்றது? பாரு எப்படி வாழைப்பழத்தோட உரிச்சு போட்டு போறாங்க. அக்கா ஏங்கா இப்படி தோலெல்லாம் கீழே உரிச்சு போட்டு போறீங்க? உனக்கு என்னம்மா, உன் ப்ராப்பர்ட்டி ஆகும், வேலையை பார்த்து போமா. இவங்கெல்லாம் எவ்வளோதான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இல்லையா? இந்த மாதிரிப்பட்ட மக்கள் இருக்கிறதுனால தான் நம்ம நாடு இப்படி இருக்குது. என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் கொண்டு வந்தால் தான் எப்படியும் உலகம் ஊருக்கு. ஐயோ அக்கா அக்கா பாருங்களேன், இதுக்கு மேலே ஐயோ பாவம், பாருங்க அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வாங்க ஹெல்ப் பண்ணலாம். ஐயோ பார்த்துக்கோமா. ஏங்கா நான் தான் அப்போவே சொன்னேன் இல்லைங்கக்கா. ஆமாம்மா, நீ சொன்னதை நான் கேட்டிருக்கணும், என்னை மன்னிச்சிருமா. சரி இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்கக்கா. சரிம்மா. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம பண்ணுற ஒவ்வொரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால தான் நம்மளோட உலகமே இவ்வளோ மாசுபடுது. ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த அழகான பூமியை நம்ம எவ்வளோ பத்திரமாக பாதுகாத்துக்கணும் இல்லையா? இன்னைக்கு நாளோட நோக்கம் என்ன? சிருஷ்டிப்பை பாதுகாப்பவர்கள். அந்த சிருஷ்டிப்பை பாதுகாப்பவர்கள் யார்? மனிதர்களாக நம்மை தான் ஆண்டவர் படைச்சிருக்காரு அதை பாதுகாக்கிறதுக்கு. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த அழகான பூமியை நம்ம பத்திரமாக பாதுகாத்துக்கணும். அடுத்ததாக நம்ம ஆக்டிவிட்டி பார்க்கலாம். இன்றைய நாள் நோக்கம் சிருஷ்டிப்பை பாதுகாப்பவர்கள். இன்றைக்கி நம்ம இந்த ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்களுக்கு ஒரு விதைகளை கொடுத்து அவங்கள வீட்டில் போய் பராமரிக்கிற மாதிரி என்ன பண்ணலாம், நீங்கள் ஆக்டிவிட்டியாக சொல்லிக் கொடுக்கலாம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ச்சில் 50 பிள்ளைங்க இருக்குன்னா அவங்களுக்கு வந்து 4 குரூப்பாக டிவைட் பண்ணி அவங்களுக்கு ஒரு செடிகளை கொடுத்து அந்த சர்ச்சில் அந்த பரிசரத்தில் அவங்கள நட சொல்லலாம். இந்த ரெண்டு ஆக்டிவிட்டிகளையும் நீங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி அதை செய்ய சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்படி சிருஷ்டிப்பை பாதுகாக்கிறதுன்னு ஓவரால் ஒரு தெளிவு அவங்களுக்கு வரும்.